construction of a quadrilateral when its three sides and two diagonals are given. நேத்து நம்ம எக்ஸாம்பிள் 5.21 பார்த்தோம். அதுல குவாட்ரிலேட்ரல் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நமக்கு 4 சைட்ஸ் அண்ட் 1 டயகனல் கொடுத்திருந்தாங்க. இது செகண்ட் டைப். இதல பாத்தீங்கன்னா 3 சைட்ஸும் 2 டயகனல்ஸும் கொடுத்து நம்ம குவாட்ரிலேட்ரல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லி சொல்றாங்க. क्वेश्चन ரீட் பண்ணி பாப்போம். கன்ஸ்ட்ரக்ட் எ குவாட்ரிலேட்ரல் நைஸ் NICE with ni equal to 4.5 cm, ic equal to 4.3 cm, ne equal to 3.5 cm, nc equal to 5.5 cm and ie equal to 5 cm. Also find its area. இதான் question. தேவையான measurement எல்லாம் கொடுத்துட்டாங்க, construct பண்ண சொல்லி சொல்றாங்க. After construction நம்ம area கண்டுபிடிக்கணும். So first உங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அத ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிட்டோம், கிவன்ல எழுதிட்டோம். நாம இப்போ ரஃப் டயகிராம் போட போறோம். ஏற்கனவே சொல்லிட்டோம், குவாட்ரிலேட்ரல் மீன்ஸ் இட் இஸ் a four sided closed diagram. நாலு சைடு இருக்க மாதிரி நீங்க எப்படி வேணா ரஃப் டயகிராம்க்கு ஒரு டயகிராம் போடலாம். இப்படி தான் இருக்கணும், இந்த மெஷர்மென்ட் தான் இருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே இல்ல. 4 சைடு இருக்கணும், 4 சைடு இருக்க மாதிரி க்ளோஸ்டா நீங்க எப்படி வேணா போடலாம். So, நான் வந்து எப்படி எனக்கு கைக்கு வருதோ அப்படி தான் போடுறேன் நானும். இப்போ இதை ஜாயின் பண்ணனும். ஜாயின் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு குவாட்ரிலேட்ரல். இந்த குவாட்ரிலேட்ரலுக்கு நம்ம நேம் கொடுக்க போறோம். நேம் தான் எப்படி கொடுக்க சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா NICE அப்படின்றாங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் N ல இங்க ஆரம்பிச்சேனா உடனே இங்க I, இது C, இது E அப்படி கொடுக்கணும். இந்த NI வேல்யூஸ் எல்லாம் போடலாம். NI க்கு என்ன வேல்யூ பாருங்க, 4.5 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க NE, NE எவ்வளவுனா 3.5 சென்டிமீட்டர். அடுத்து IC இந்த வேல்யூ கொடுத்திருக்காங்க, 4.3 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தென் NC, NCன்றது என்ன, இந்த டயகனல், அதுக்கு வேல்யூ கொடுக்கறாங்க. அடுத்து IE, இந்த டயகனலுக்கு வேல்யூ கொடுக்கறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு டயகனலையும் நம்ம டிரா பண்ணணும். சோ ஆக்சுவலி क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்றத தெரிஞ்ச பிறகு தான் நம்ம இந்த டயகனல்ஸே டிரா பண்றோம். ஒரு டயகனல் டிரா பண்ணுமா, ரெண்டு டயகனல் டிரா பண்ணுமா, இது எல்லாமே நமக்கு அப்பதான் தெரியும். சோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரெண்டு டயகனலையுமே வரையிருக்கோம். ஏன்னா क्वेश्चनல ரெண்டு டயகனலும் கொடுத்திருக்காங்க அப்படி நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ டயகனலுக்கு வேல்யூ எழுதுவோம். NC, N ல இருந்து C வரைக்கும் இதுக்கு என்ன வேல்யூன்னு பாருங்க, 5.5 சென்டிமீட்டர் அப்படினு கொடுத்திருக்காங்க. தென் IE, IE ல இருந்து E வரைக்கும் இந்த டயகனலோட வேல்யூ 5 சென்டிமீட்டர். சோ இத நம்ம இங்க 5 சென்டிமீட்டர் எழுதிட்டோம். சோ we complete the rough diagram. எப்பவுமே பிராக்டிகல் ஜியோமெட்ரியில ஃபர்ஸ்ட் நீங்க rough diagram தான் வரையணும். After completing the rough diagram only you can try fair diagram. இப்போ நம்ம ஃபேர் டயகிராம்க்கு போக போறோம். எப்படி வரையிறது அப்படிங்கறத இந்த ரஃப் டயகிராம பார்த்தே 1 பை 1 நம்ம ட்ரை பண்ணோம்னா போறோம். வேற எதையும் நம்ம புதுசா பண்ண தேவை இல்ல. ஃபர்ஸ்ட் ரஃப் டயகிராம பாக்குறேன். NI க்கு என்னன்னு போட்டுறோம், 4.5 சென்டிமீட்டர் அப்படினு சொல்லிட்டு போட்டுறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஸ்கேல் வச்சு 4.5 சென்டிமீட்டர நான் மார்க் பண்ண போறேன். இங்க 0 இருக்கு, இங்க வந்து எனக்கு 4.5 இருக்கு. அப்போ 0 ல இருந்து 4.5 வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஒரு லைன் வரையிருக்கோம். இந்த லைனுக்கு தான் என்ன பேரு, NI. இந்த வெர்டெக்ஸ் பேரு N, இது I, இதோட வேல்யூ தான் 4.5 சென்டிமீட்டர். சோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு லைன் டிரா பண்ணிருக்கோம். அதோட வேல்யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர். சோ we draw a line segment NI which is equal to 4.5 cm. So இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப்புக்கு பார்க்கிறதுக்கு இங்க பார்க்கறேன், IC க்கு வேல்யூ இருக்கு. IC யோட வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க, 4.3 cm அப்படினு சொல்லிட்டு இருக்கு. IC யோட வேல்யூ 4.3 cm அப்படினு இருக்கு. சோ நாம என்ன பண்ணனும், ஸ்கேல்ல 4.3 cm-க்கு நம்ம மெஷர்மென்ட் கரெக்ட்டா எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம ஆர்க் கட் பண்ண போறோம்.
So ipo namba scale eduthitom eduthittu 4.30 varu maadhiri correct ah iruka appdin paakrom yes correct ah irukku ipo na indha 4.3 ah scale la edutha piragu edoda value ic oda value 4.3 appa I la irundhu vechi ic ku naan oru arc cut pandren evlavukku 4.3 cm iruka maadhiri that is with the I as center draw an arc of radius 4.3 cm அத தான் நம்ம இப்போ செஞ்சிருக்கோம் சோ அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க NC 5.5 cm அப்ப தான் ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது சோ நான் இப்போ என்ன பண்ணனும்னா 5.5 cm நான் இந்த காம்பஸ்ல எடுத்துக்கணும் 5.5 cm சோ ஸ்கேல் வச்சு நான் एक्चुअली எடுத்துட்டு வைக்கறேன் உங்களுக்கு 5.5 cm க்கு நான் இங்க கரெக்ட்டா ஸ்கேல்ல அளவு எடுத்துர்க்கேன் எடுத்த பிறகு நாம எங்க வைக்கணும் n ல வைக்கணும் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணு இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா வித் n as center draw an arc of radius 5.5 cm அப்படினு பண்ணிருக்கோம் இப்ப என்ன இருக்குனா நாம இப்ப வரைஞ்ச ஆர்க் ஏற்கனவே நம்ம வரைஞ்ச ஆர்க்கும் ஒண்ணு ஒண்ணு வெட்டி இருக்கு அந்த வெட்டி இருக்கு பாத்தீங்களா அந்த பாயிண்ட்க்கு நேம் தான் C காமன் பாயிண்ட் வெட்டின பாயிண்ட் இருக்கு இல்லையா அதோட நேம் என்னன்னா C இப்போ நம்ம என்ன பண்ணனும் அந்த காமன் பாயிண்டையும் நம்மளோட கீழ இருக்கிற N I A அதையும் ஜாயின் பண்ண போறோம் சோ NC ஜாயின் பண்ணிட்டேன் அதே போல எதை ஜாயின் பண்றேன் IC ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிட்டேனே அதோட வேல்யூஸ் எவ்வளவு நாம எழுதிக்கலாம் this is 4.3 cm and this one is 5.5 cm அப்படினு போட்டுட்டோம் இப்போ குவாட்ரிலேட்டரலோட ஒரு half நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னொரு half கம்ப்ளீட் பண்ண வேண்டி இருக்கு அதுக்கு என்ன இருக்கு அப்படினு பார்க்கறோம் NE கொடுத்திருக்காங்களா NE க்கு என்ன மெஷர்மென்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க 3.5 cm அப்படினு கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம காம்பஸ்ல இப்போ எவ்வளவு எடுத்துக்கணும்னு பாத்தீங்கனா 3.5 cm இங்க இருக்கு பாருங்க IE IE எவ்வளவு இருக்கு 5 cm இருக்கு அப்போ நாம இப்போ காம்பஸ்ல என்ன எடுத்துக்க போறோம் 5 cm-ஐ எடுத்துக்க போறோம் சோ ஸ்கேல் வச்சு கரெக்ட்டா என்ன பண்ணுங்க 5 cm எடுத்துக்கோங்க 5 cm எடுத்துட்ட பிறகு IE சென்டரா வச்சு 5 cm-க்கு ஒரு ஆர்க் கட் பண்றோம் இது என்னன்னா பழைய ஆர்க்கோட கட் பண்ணிருக்கணும் இல்லையா கட் ஆகல கட் ஆகாததுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ஆர்க் நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணனும்னு அர்த்தம் எக்ஸ்டெண்ட் பண்ணனும்னு அர்த்தம் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த 3.5-ஐ கரெக்ட்டா எடுத்துக்கிட்டு திருப்பி என்ன பண்ணுங்க அந்த ஆர்க் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க இப்போ அந்த ரெண்டு ஆர்க்கும் வெட்டி இருக்கு பாத்தீங்களா அந்த பாயிண்ட்க்கு என்ன பேர்னா E E-ன்னு கொடுத்துட்டோம் இப்போ நம்ம ஜாயின் பண்றோம் எதை ஜாயின் பண்றோம் N-ஐயும் E-ஐயும் ஜாயின் பண்றோம் அடுத்து E-ஐயும் C-ஐயும் ஜாயின் பண்றோம் இப்போ நமக்கு என்ன நமக்கு தேவையான குவாட்ரிலேட்டரல் கிடைச்சிருச்சு IE அந்த ஹைட் வச்சு தான நம்ம பண்ணோம் அதையும் ஜாயின் பண்றோம் இந்த IE ஓட லெந்த் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 5 cm சோ இப்போ நம்ம எதை கம்ப்ளீட் பண்ணிருப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் a குவாட்ரிலேட்டரல் we completed சோ இத கம்ப்ளீட் பண்ணவனே நமக்கு இன்னொரு வர்க் இருக்கு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா half into d into h1 plus h2 அத ஃபார்முலா அந்த d ன்றது என்னன்னா லெந்த் ஆஃப் தி டயகனல் அப்போ நம்ம டயகனல் இங்க ரெண்டு டயகனல் கொடுத்திருக்காங்க ஏதாவது ஒரு டயகனலை நம்ம எடுத்துக்கலாம் அது நம்மளோட இஷ்டம்தான் 5.5-ஐ விட 5 கால்குலேட் பண்ண ஈஸியா இருக்குன்றதனால நான் இப்போ இந்த டயகனல் எடுத்துக்கிறேன் ஓகேவா டயகனலுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் d equal to 5 cm இது எடுத்துக்கோம் இத எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணனும் ஹைட் வரையணும் h1 வேணும் h2 வேணும் ரெண்டு ஹைட் நமக்கு தேவை அந்த ஹைட் எப்படி வரையிறது நேத்து நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ நான் IE ன்ற டயகனலை எடுத்துக்கிட்டதனால அந்த டயகனல் மேல
இதுக்கு பேர் என்ன செட் ஸ்கொயர் இந்த செட் ஸ்கொயர் எடுத்துக்கறோம் எடுத்துக்கிட்டு இப்படி வைக்க கூடாது இப்படி வச்சாக்க அப்படி கிராஸ் ஆ வரும் நமக்கு ஹைட் ஹைட்னா எப்படி இருக்கும் நேரா இருக்கும் இல்லையா ஹைட் சோ அந்த ஹைட் இது கரெக்ட்டா இங்க வர மாதிரி வைக்கணும் வச்சிட்டு கீழ நம்ம एक्चुअली நம்ம என்ன பண்ணனும்னா இதுக்கு நேரா இப்படி கொண்டு போகணும் கொண்டு போகும்போது நம்ம இப்படி கிராஸ் ஆ கொண்டு போய்ட்டா அந்த ஹைட் கரெக்ட்டா வராதுன்றதுக்காக நம்ம ஸ்கேல் இருக்கு இல்லையா அத இந்த ஐன்ற டயகனல் மேல கரெக்ட்டா டைட்டா வச்சு புடிச்சுக்கணும் புடிச்சிக்கிட்டு இப்போ இந்த செட் ஸ்கொயரை நம்ம அந்த ஸ்கேல் மேல வைக்கிறோம் இப்போ நம்மால ஈஸியா மூவ் பண்ண முடியும் இப்போ நான் எப்படி மூவ் பண்ணுவேன் மூவ் பண்ணும்போது கரெக்ட்டா எனக்கு அந்த வெர்டெக்ஸ் வருது பாத்தீங்களா இந்த வெர்டெக்ஸ் சி வெர்டெக்ஸ் சி வெர்டெக்ஸ் வரும்போது நான் என்ன பண்ணனும் ஸ்டாப் பண்ணனும் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம டாட்டட் லைன் போடணும் சோ இங்க சி வெர்டெக்ஸ் அண்ட் நான் ஸ்டாப் பண்ணிருக்கேன் இப்போ நான் டைட்டா பிடிச்சிட்டேன் டாட்டட் லைன் போடணும் வேற கலர்ல போடுறேன் ஏனா கிட்டத்தட்ட டயகனலோன் டாட்டட் லைனோ ஈக்குவலா வர மாதிரி இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் டாட்டட் லைனை நான் வேற கலர்ல போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ ஸ்கேல் வச்சு இந்த டாட்டட் லைன் எவ்வளவு வருது அப்படி நாம மெஷர் பண்ணனும் சோ ஸ்கேல் வச்சு நான் மெஷர் பண்ணி பார்க்கறேன் இது எவ்வளவு வருதுன்னா 2.4 சென்டிமீட்டர் வருது எனக்கு இங்க எவ்வளவு வருது 2.4 சென்டிமீட்டர் இருக்கு this is actually h1 இதுக்கு என்ன பேரு ஹைட் h1 அப்படி எடுத்துட்டோம் அடுத்து கீழே இன்னொரு ஹைட் வேணும் இல்லையா அதுக்கு எப்படி நம்ம வைக்கிறது இப்போ நம்ம இப்படி வச்சோம்னு வெச்சுக்கோங்கல இப்படி கிராஸ் ஆ இருக்கும் யூஸே இருக்காது அப்ப இத அப்படியே கொண்டு போய் இந்த எண்ட்ல வைக்கணும் ஓகேவா புரியதா இப்போ இந்த எண்ட்ல இந்த டயகனல் மேல வைக்கிறோம் நம்ம ஸ்கேல் இருக்குலையா ஸ்கேல மேல வைக்கிறோம் கரெக்ட்டா அந்த டயகனல் மேல வைக்கிறோம் வச்சு டைட்டா வச்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணனும் இத அப்படியே மூவ் பண்ணனும் எது வரைக்கும் அந்த வெர்டெக்ஸ் கரெக்ட்டா வர வரைக்கும் வெர்டெக்ஸ் கரெக்ட்டா வர வரைக்கும் கொண்டு வரேன் வெர்டெக்ஸ் கரெக்ட்டா வந்துச்சுனா நாம என்ன பண்ணனும் ஸ்டாப் பண்ணிடணும் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நான் இங்க இருந்து என்ன போடப் போறேன் டாட்டட் லைன் போடப் போறேன் சோ இந்த டாட்டட் லைன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே இடத்தாண்ட தான் வருது இல்லையா இப்போ இது எவ்வளவு ஹைட் இருக்கு அப்படி நாம என்ன பண்ணனும் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணனும் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணா எவ்வளவு ஹைட் வருது அப்படினு பாத்தீங்கன்னா 3 3-ஐ விட கொஞ்சம் அதிகமா 3.1 அப்படினு வருது அப்ப இது எவ்வளவு இருக்கு பாருங்க 3.1 சென்டிமீட்டர் இப்படி எனக்கு கிடைச்சிருக்கு இது h1 இது என்ன எடுத்துக்கலாம் h2 h1 h2 மாத்தி கூட எடுக்கலாம் தப்பு இல்ல இது h1 இது h2 கூட எடுக்கலாம் இப்போ நம்ம இந்த டயகனல கன்சிடர் பண்ணோம் செட் ஸ்கொயரை வச்சு ஹைட் போட்டுட்டோம் இப்போ எனக்கு h1 என்னன்னு தெரியும் டயகனல் எவ்வளவு diagonal d equal to 5 cm h1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2.4 cm அப்படினு கண்டுபிடிச்சிருக்கேன் h2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3.1 cm இப்படி நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ நாம என்ன பண்ணனும் ஏரியா கால்குலேட் பண்ணனும் ஃபார்முலா எழுதி எப்படி கால்குலேட் பண்றது அப்படினு பாப்போம் சோ கால்குலேஷன் ஆஃப் ஏரியா calculation of area நம்ம பண்றதுக்கு first நம்ம ஃபார்முலா எழுதுறோம் area of the quadrilateral NICE equal to half into d into h1 plus h2 square units half into d க்கு என்ன வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா 5 cm into h1 value 2.4 cm then formula ல இருக்க plus h2 value 3.1 cm அப்படி எழுதிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த 2-ஐ 5-ஐ கேன்சல் பண்ணனும் எத்தனை முறை வரும் அப்படினு பாத்தீங்கன்னா 2.5 எப்படி வருது அப்படிங்கற டிவிஷனை நான் ரஃபர்ல உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அதே போல நாம என்ன பண்ணனும் 2.4 + 3.1-ஐயும் ஆட் பண்ணனும் ஆட் பண்ணா என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா 2.5 into ஆட் பண்ணீங்கன்னா 5.5 வரும் இந்த 2.5-ஐயும் 5.5-ஐயும் நாம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 13.75 அப்படிን கிடைக்கும் சோ இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 13.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும் இப்போ இந்த கால்குலேஷன்லாம் எப்படி மிஸ் உங்களுக்கு புரியல அப்படிங்கனா ரஃபர்க்ல பாத்துக்கோங்க ரஃபர்க்ல நம்ம கால்குலேஷன் போடுறோம் சோ ரஃபர் ஃபர்ஸ்ட் 5 2 டேபிள்ல 2 2s are 4 பேலன்ஸ் 1 இருக்கு இப்போ நம்மால 2 டேபிள்ல 1-ஐ டிவைட் பண்ண முடியாது சோ இங்க பாயிண்ட் வச்சிட்டு இங்க 0 போட்டுப்போம் இப்போ 2 5s are 10
balance 0. அப்ப 2 டேபிள்ல நம்ம 5-ஐ கேன்சல் பண்ணா என்ன வரும்? 2.5 வரும். இத தான் நம்ம அங்க என்ன பண்ணோம்? 2 டேபிள்ல 5-ஐ கேன்சல் பண்ணி 2.5 னு எழுதணும். அடுத்து 2.4-ஐயும் 3.1-ஐயும் ஆட் பண்ணோம்னா அந்த பாயிண்ட் எல்லாம் நேரா வச்சு கரெக்ட்டா எழுதணும். 4 plus 1, 5. Decimal addition இது. 2 plus 3, 5. அப்ப இது ஆட் பண்ணா என்ன கிடைச்சிருக்கும்? 5.5. இப்ப நம்ம 2.5 into 5.5 எழுதிட்டோம். எப்படி மல்டிப்ளை பண்றது? மல்டிப்ளிகேஷனை பார்க்கிறோம். 5 5s are 25, balance 2. 5 2s are 10, 10 plus 2, 12. திருப்பியும் 5 table, அதே 5 5s are 25, balance 2. 5 2s are 10 plus 2, 12 இன் வரும். இப்போ நம்ம ஆட் பண்ண போறோம். 5 7 3 1. எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இங்க ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. சோ டோட்டலா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் நம்பர் ஆன்சர்ல வைக்கணும். எங்க லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். அப்ப நம்மளுடைய ஆன்சர் 13.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ இந்த கால்குலேஷன் ஸ்டெப் தான் நம்ம இங்க எழுதி இருக்கோம். பாருங்க, 2 டேபிள்ல கேன்சல் பண்ணி 2.5 போட்டுருக்கோம். 2.4 plus 3.1 ஆட் பண்ண 5.5 வந்திருக்கு. இது ரெண்டையும் எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு நான் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி காண்பிச்சேன். மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் என்ன வந்துச்சு? 13.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. சோ ஏரியா ஆஃப் த ரெக்வயர்ட் குவாட்ரிலேட்டரல் இஸ் 13.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.